வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்சனில் வந்து எல் சீரிஸ் பிரிண்டர் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் வந்து கலர் பிரிண்டர் மெயினாக வந்துட்டுருக்கு. அந்த கலர் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப அதுவும் இந்த டைமில், அதாவது லாக்டவுன் டைமில் ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுக்கிறப்ப பிரிண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் வந்து கிளியர் இல்லாமல் வந்துட்டுருக்கும். ஒரு கலர் பிரிண்டருங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சரியாக வராமல் இருக்கும், பிளாக் நல்லா வரும், இல்லாட்டி பிளாக் நல்லா வரும், இல்லாட்டி கலர் வந்து சரியில்லாமல் வந்துட்டுருக்கும். சில நேரங்களில் வந்து பிரிண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு அழிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு மூணு செட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. யாரு செட்டிங்கா? ஆமாங்க, ரெண்டு மூணு செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த செட்டிங் என்னென்ன, அதை எப்படி ரெடி பண்ணுறது, ரெடி பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எப்படி கிளியராக எடுத்துக்கிறது, இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்காங்க, சந்தோஷம். அந்த வீடியோவை பார்க்குறவங்க முதல் வியூவராக இருந்தால், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக இருந்தால், தயவு செஞ்சு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கலான வீடியோவை எங்களால் போஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இங்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிரிண்டரில் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இங்க் டேங்க் பிரிண்டரில் எந்த பிரச்சனையும் வராது. இது இந்த மாடல் இல்லை, எப்சன் இல்லை, நீங்கள் பிரதர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெனான், இதில் எல்லாத்துலேயுமே இங்க் ஃப்ளோ பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க் வந்து ஃப்ளோ ஏதோ ஒரு இடத்துல தடப்பட்டு நின்னால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து வர்றது வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து சேரும். சரி, ஓகே, இந்த பிரிண்டரில் என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி சரி பண்ணி அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எப்சன் 3150 இந்த மாடல். ஆனால் இதே மாதிரி எல்லா மாடலுக்கும் நம்ம பண்ணக்கூடிய மெத்தேட் வந்து காமன் தான். ஃபஸ்ட்டு வந்து இங்க் டேங்கில் வந்து நம்ம பார்க்குறப்போ அந்த இங்கு டியூப்பில் வந்து இங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆனால் இது ஒயிட் கலர் டியூப்பு, நம்மளுக்கு தெரியாது. பட்டு இங்க் ஃப்ளோ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இங்க் டேங்க் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் தெரியும். இங்க் இது கம்மியாக இருந்தால் கூட அந்த பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் இங்க் டேங்கில் வந்து இங்க் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொல்கிற மெத்தடுக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பழைய ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மட்டும்தான் வந்திருக்கு, கலர் வரவே இல்லை. அதாவது இந்த பிரிண்டில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா, கலர் பிரிண்டர் இது கலர் வரணும் ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறப்போ, ஆனால் கலர் வரவே இல்லை, வெறும் பிளாக் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு நாசில் செக் போட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பண்ணுறது ப்ராசஸ்ஸுங்கிறத இப்போ அடுத்த இதில் நம்ம வீடியோவை பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்டரை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சுட்டு இங்க்லாம் இங்க் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இங்க் இல்லாமல் போனால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வந்து இங்க் லெவலை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிரிண்டரில் போனீங்கன்னா பிரிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு டிவைஸ் அண்ட் பிரிண்டர்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரிப்பேரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நாசில் செக், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கிளீனிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளீனிங், அப்புறம் பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட்னு இருக்கும். இந்த நாலு கேட்டகரி இருக்கும். இந்த நாலு கேட்டகரியில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாசில் செக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பேஜ் வந்து பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது குட்டு, ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் மெத்தேடுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பிரிண்ட் அடித்து வெளியில் வரும். அதாவது பிரிண்டரில் அந்த கலரோட நாசிலும், அது கலர் பிளாக்கோட நாசிலும், கலரோட நாசில் இங்கில் இங்க் வந்து கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பிரிண்டரே வந்து டெஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில் அனுப்பும். அப்போ நம்ம எடுத்து பார்க்குறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வரல, பிளாக் மட்டும் நல்லா வருது. அப்போ கலரில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைச்சிருக்கு, பிளாக் ஆகிருக்கு, இல்லாட்டி சரியான அந்த ஃப்ளோ இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மீனிங். அதனால் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கலரு பிளாக் ரெண்டுத்தையும் சேர்த்தே க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நாசில் செக் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட் க்ளீனிங்னு இருக்கும், அதை கொடுக்கணும். அதை ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்சன் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஹெட் இருக்கும். அந்த ஹெட் மூலிமா தான் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டே வெளியில் வரும். அந்த இங்க் வந்து இங்க் டேங்க்லேருந்து ஃப்ளோ வந்து அப்படியே டியூப் வழியாக வந்து டியூப்லேருந்து ஹெட்டுக்கு போகும். ஹெட்டுக்கு போகிறப்போ அந்த இங்க் வந்து அந்த ஃப்ளோ மூலிமா வரும். இந்த இடத்துல அந்த ஹெட் க்ளீனிங் எதுக்கு போகிறது அப்படின்னா, ஏதாவது டஸ்ட்டு சேர்ந்துருந்தாவோ, வேறு ஏதாவது தூசு வேறு ஏதாவது அடைச்சிருந்தனாவோ அந்த ஹெட் க்ளீனிங் வந்து இதாகும். நம்ம வைக்கக்கூடிய பேப்பரில் இருக்கிற டஸ்ட்டு கூட சில நேரம் அந்த ஹெட்டில் போய் சேர்ந்துக்கும். அதனால் அது ஹெட் க்ளீனிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாசில் செக்கில் வந்து
அந்த பிரிண்ட் அவுட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாசல் செக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கிளீனிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துனா உங்களுக்கு வந்து ஹெட் கிளீனிங் ஆகி அந்த ப்ராசஸ் வந்து நிற்கும். நின்னதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்தும் வரல அடுத்துனா அடுத்து என்ன பண்ணலாம்னா பவர் கிளீனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுக்கணும். ஆனால் நான் இது சொல்கிறத முதல்ல குறிச்சிக்கங்க. பவர் கிளீனிங்கிற ஆப்ஷன் அடிக்கடி கொடுக்கவே கூடாது. காரணம் என்னென்னா பவர் கிளீனிங்கிறது ஒரு டீப்பான டெப்த்தான ஒரு கிளீனிங்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கு வந்து அதிகமான இங்கு டேங்க்லேருந்து எடுத்து அந்த ஹெட்டை வந்து கிளீனிங் பண்ணும். அப்போ என்னென்னா இங்கு வந்து அதிகமாக செலவாகும். ஸோ இந்த பவர் கிளீனிங் கொடுக்குறத வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க. இது ஒரு 2 ஒரு 3 வரைக்கும் ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு பிரிண்ட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 கழித்து ஆன் பண்ணிக்கிங்க, அது சரியாயிடும். இல்லாட்டி பிரிண்ட்ரு ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த பவர் கிளீனிங் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 வர என்னென்ன பிளாக் இருக்கோ அதை சரி பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் வந்துடும். அந்த பவர் கிளீனிங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான இது. இதை அடிக்கடி பண்ணாதீங்க. அடிக்கடி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு வந்து சீக்கிரமாக போயிடும். இது ஏன் வந்து யார் சொல்லலை அப்படின்னா அந்த இந்த ஏதோ சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஹெட் கிளீனிங் போட ஆரம்பிச்சு இது பவர் கிளீனிங் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பவர் கிளீனிங் போட்டால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னல உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தேன், அந்த பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வரல அப்படின்னு. இப்போ ஹெட் கிளீனிங்கு, நாசில் செக்கு, ஹெட் கிளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளீனிங் இதெல்லாம் போட்டேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ளூ கலர் வந்து பிரிண்ட் அவுட் வந்துருக்கு பாருங்க, அந்த விண்டோஸுங்கிறது வந்திருக்கு. முன்னாடி எடுக்கிறப்ப அது வரல. இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பிளாக் வந்துச்சு, கலர் வரல. சில பேருக்கு கலர் வரும், பிளாக் வராது. இந்த பவர் கிளீனிங் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அடிக்கடி போடாதீங்க. போட்டிங்கன்னா சீக்கிரம் ஹெட்டு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு நாசல் செக் போட்டுக்குங்க, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு அலைன்மெண்ட்டு, ஹெட்டு கிளீனிங் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளீனிங். மேக்ஸிமம் அந்த நாசில் செக் அப்புறம் அந்த பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட் இதுக்குள்ளேயே முடிச்சுக்குங்க. இதை தாண்டி வரல, பிரிண்ட் அவுட் வரல, சரியாக கிளியராக வரல அப்படின்னா நீங்கள் வந்து பவர் கிளீனிங்க்கு போகலாம். அந்த பவர் கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அதிகபட்சம் ஒரு 3 ஓட விடுங்க. ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க. ரொம்ப நேரம் ஓட விட்டிங்கன்னா அந்த டேங்க் இருக்குது பாருங்கள், அந்த டேங்க்கு, அந்த டேங்க்கில் இருக்கிற எல்லா இங்கையும் சக் பண்ணி இழுத்து அந்த ஹெட்டை கிளீனிங் பண்ணி வெளியில் தள்ளிடும். இங்க் பேடில் போய் சீக்கிரமாக வந்து இங்கெல்லாம் நம்பிடும். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து பவர் கிளீனிங் போகிறத வந்து இது பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாடலுக்கெலாம் சூட் ஆகுன்னு நான் சொல்கிறேன். 3150 மட்டும்தான் இது சூட் ஆகுங்கிறது. எல் சீரீஸில் இருக்க எல்லாத்துக்கும் இதே சேம் மெத்தடு தான். 3110, 3150 இன்னும் நிறைய மாடலுக்கு இதே சேம் மெத்தடு தான். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இங்க் லெவல் பார்த்துட்டு போடுங்க. இங்க் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பவர் கிளீனிங் பண்ணிங்கன்னா இங்க் எல்லாம் காலியாயிடும். ஸோ இங்க் லெவல் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் நிறையவே இருக்குது, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஹெட் கிளீனிங் அதாவது இந்த பவர் கிளீனிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த எப்சன் பிரிண்டரில் வந்து லெட்டர் கிளியர் இல்லாமல் வர்றது அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரிண்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.